அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். ஓமன் நாட்டில் இருக்கும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கள் ஓட்டுநர் அடையாள அட்டையை ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்னணு முறையில் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயல் ஓமன் காவல்துறை ஆன்லைனில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்களது காலாவதியான ஓட்டுநர் அடையாள அட்டையை காவல்துறையின் வலைதளம் மற்றும் ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன் மூலம் ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்னணு முறையில் புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. புதுப்பித்த ஓட்டுநர் அடையாள அட்டையை பயனாளிகள் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் ஆரோபி சேவை மையத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஓமனில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் பாஸ்போர்ட் புதுப்பித்தல், அடையாள அட்டை புதுப்பித்தல், வாகனம் பதிவு செய்தல் போன்ற சேவைகள் அனைத்திற்கும் சேவை மையத்தை அணுக வேண்டிய அவசியமில்லை என்றும், குறிப்பிட்ட சேவைகளை இனி ஆன்லைனிலேயே இணையதளம் வாயிலாகவோ அல்லது ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சேவை மையத்தில் கூட்டமாக சென்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் எளிதிலேயே தங்களுடைய சேவைகளை பெறலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.